வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனை போக்கரு பண்ணு. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள மரவப்பட்டியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் முத்தமிழ் சாமினி செந்தமிழ் சாலினி என்ற இரட்டை குழந்தைகள் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பள்ளி இல்லாத நேரங்களில் நேரத்தை வீணாக்காமல் திருக்குறள், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம் போன்ற நூல்களை கற்கத் தொடங்கியுள்ளனர். ஊரடங்கு காலத்தில் முழுமையாக தொல்காப்பியத்தை கற்ற இந்த இரட்டை குழந்தைகள் புதுச்சேரியில் நடைபெற்ற உலக திருக்குறள் சமுதாய மையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொல்காப்பிய மனன முற்றோதல் நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடர்ந்து 12 மணி நேரம் 6 சுற்றாமைவில் தொல்காப்பியம் ஒப்பித்து சாதனை படைத்துள்ளனர். உலகத்தில் முதல் முதலாக தொல்காப்பியம் முழுவதும் ஒப்பித்த சிறுமிகளை வாழ்த்தி ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தொல்காப்பிய தூதர் எனும் உயரிய விருதினை வழங்கியுள்ளது. நான் சிறுவயதிலிருந்தே தமிழ் மீது அதிக பற்றோடு தான் இருந்து வந்தேன். அந்த பற்றின் காரணமாக 2 ஆண்டுகள் ஆங்கில வழி படித்த என் குழந்தைங்களை வந்து தமிழ் வழியில் படிக்க வச்சு திருக்குறள் 1330 குறட்பாக்களுமே என் குழந்தைங்க சொல்லுவாங்க. அது இல்லாமல் தேனி வையை தமிழ்ச்சங்கம் சானா இளங்குமரனார் புலவர் அவர்கள் மூலமாக அவரோட வழிகாட்டுதலில் தொல்காப்பியம் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த கொரோனா காலத்தில் வந்து 2 ஆண்டுகள் எல்லாருமே சும்மா இருந்த அந்த நேரங்களை பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு தொல்காப்பியத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன். மிக கடினமாக இருந்துச்சு ஆரம்பத்தில், இப்போ முழுமையாகவே குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் தொல்காப்பியம் 1610 நூற்பாக்களுமே படித்து முடிச்சிட்டோம். இதில் உலக சமுதாய திருக்குறள் உலக திருக்குறள் மன்றம் உலக சமுதாய மையம் அங்கேருந்து சென்னையில் சக்கரவர்த்தி ஐயா, மோகனராஸ் ஐயா அவங்க எல்லாருடைய இதுலேயும் உலகம் முழுக்க நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து தொல்காப்பியம் முற்றோதல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு புதுச்சேரியில் வெங்கடேசன் ஐயா அவங்களுடைய தலைமையில் கண்காணித்து இதை வந்து நடத்துனாங்க. அதில் தொய்வு இல்லாமல் ரொம்ப கடின உழைப்பால் குழந்தைங்கள் வந்து மாலை 4 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை 5 மணி வரைக்கும் தொல்காப்பியம் முழுவதும் முற்றோதல் பண்ணாங்க. அதுக்காக பாராட்டி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து இவங்களுக்கு உலக சாதனை உள்ள அறிவித்து உலக சாதனைன்னு சொல்லி எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் உலகத்திலேயே வந்து தொல்காப்பியம் முழுமையும் முற்றோதல் பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த 2 குழந்தைகள் தான், வேற யாரும் இதுவரைக்கும் பண்ணதில்லை. நகர முதல் நகர இருவாய் முப்பத்தி என்ப சார்ந்து வரல் மரபின் மூன்று அழகடையே அவைதாம் குற்றியல் லுகரம் குற்றியல் லிகரம் ஆயுதம் என்ற முப்பாற்புழியும் எழுத்து ஓரென்ன அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ எனும் அப்பால் 5ம் ஓரளவு இசைக்கும் குற்றெழுத்து என்ப ஆ கண் இமை நொடி என அவே மாத்திரை நுண்ணி உணர்ந்தோர் கண்ட ஆறு அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிபர் நகார இருவாய் 11 எழுத்தும் மெய்யென மொழிபர்.